ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் செய்யலை, விறகடுப்பில் செஞ்சுருக்கோம். இதை நம்ம வெளியே வச்சு தம் போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க, இந்த பிரியாணியை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்ய போகிறோம், ஒரு 1.5 கிலோ பிரியாணி. ஸோ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம், கட் பண்ணாமல் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ அரிசிங்கிறனால நான் இன்னைக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா போன் பீசஸாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு பேக்கெட் தயிரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிர் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன், வேறு எந்த மசாலா பவுடரும் நம்ம ஆட் பண்ணலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறோம். இதுக்காக நான் ஸ்பெஷலாக எந்த சிக்கன் மசாலாவோ இல்லை எதுவுமே சேர்க்கலை. கூடவே தேவையான அளவு தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நாங்கள் 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு 80% வெந்துருச்சு. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 90% வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா இப்போ பிரியாணியை வந்து தம் போட போகிறோம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது முழுசாக இந்த அரிசியோடு போய் கலக்காது, கொஞ்சமாக மேலே தூவி விடுறதுனால அங்கங்கே அந்த கலர் நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. ஹோட்டலில் வாங்குற மாதிரி கொஞ்சமாக புதினா இலையும் மேலே சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நம்ம ஒரு வாழை இலையை வச்சு மூடி வச்சு தம் போட போகிறோம். இந்த வாழை இலை வைக்கிறனால பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர்லாம் அந்த பிரியாணியில் இறங்கி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் விறகடுப்பில் சமைக்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி டீயெல்லாம் வச்சு தம் போட போகிறோம். பாருங்க ரைஸ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உதிரி உதிரியாக வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். வேறு ஒரு புது ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.